வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் தாளசம். மோர் தாளசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு, தேவையான பொருள்லேருந்து கருவேப்பிலை, ரெண்டு மிளகாய், வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி வரமிளகாய் எல்லாம் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. அவசரத்துக்கு டக்குன்னு மோரை தாளிக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோரை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க, இல்லாட்டாக்கி ஆப்பை போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. குற குறன் இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க. பாருங்க, சூப்பரான மோர் தாளிச்சாச்சு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அருமையான மோர் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.